கீழே ஒரு நியூ சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸ்போர்ட்ஸ் சேனல், பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஏஎஸ்ல மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அரசி வந்து சிவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அரசி வந்து சொல்கிறாங்க, நீ இந்த வாட்டி மாட்டிப்ப, தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சிவம் வந்து கேட்குறாங்க. குழலியை கூட்டிகிட்டு போன வழக்கில் வந்து போலீஸ் வந்து தீவிரமாக விசாரிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஓன் பேர் தான் சொல்ல போகிறாங்க, நீ தான் மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவம், நீ எதுவும் பேசாதப்பா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் வந்து மாஸ் பண்ணுறாப்புல அந்த இடத்துல. நானும் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் வந்துட்டேன், வரப்பெல்லாம் நாங்கள் கோர்ட்டுக்கு வரப்போ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிவம் நான் உன்னை உண்டில்லன்னு பண்ணிடுவேன், ஆச்சா போச்சான்னு சொன்னீங்க. கடைசியில் என்னாச்சு, அன்பு சிவமும் கல்யாணம் பண்ணாங்க, அதையும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ குழலியை வச்சு நீங்கள் ட்ராமா பண்ண பார்க்குறீங்க. மனசில் முதல்ல நல்லது நினைங்க, நல்லது நடக்கும், எங்கள் பக்கம் எல்லாமே நல்லதாக தான் நடக்குங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் வந்து அரசிக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அரசி வந்து சொல்கிறாங்க, இனியா உங்ககிட்ட இருக்கங்கிற தைரியத்தில் தானே இது மாதிரி பேசுகிறீங்க, சிவம் இந்த கேஸில் எப்படி இருந்தாலும் உனக்கு அகேன்ஸ்டாக தான் நடக்கும், அதனால் இனியாவோட திங்ஸ்லாம் இப்பயே பேக் பண்ணி வச்சிருக்கேன், நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நான் சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் நீ முன்கூட்டி சொல்லிட்டேன்னா அது எல்லாம் உன்னோட டைலாக் ஆகிடுமா, அதெல்லாம் ஏன் டைலாக்மா அப்படின்னு சிவம் வந்து சிரிச்சுக்கிட்டே நக்கலாக வந்து பேசுகிறாங்க. சிவம் இருந்தாலும் நீ இன்னும் தைரியமாக தான் இருக்க அப்படின்னு அரசி வந்து கேட்குறாங்க. சிவம் வந்து சொல்கிறாங்க, நானும் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன், நீயும் இனியாவை என்கிட்ட பிரிச்சிருவேன் தான் பார்க்குறேன், கடைசியில் ஒன்றுமே உனக்கு நடக்க மாட்டேங்குதே, நான் வேணால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த கேஸில் நீ தான் ஜெயிக்கணும்னு, ஆனால் நியாயம் என் பக்கம்தான் இருக்குது, நான் தான் ஜெயிப்பேன். அந்த போலீஸ் வேறு தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருந்தாலும் யார் வந்து இக்குழலியை கூட்டிகிட்டு போனாங்கன்னு கண்டதை பிடிக்க தான் போகிறாங்க. அவங்க வந்து என் பேரை சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அவங்க ஓன் பேரை தான் சொல்ல போகிறாங்க, இனியா எப்போதும் என்கிட்ட தான் இருப்பா, இதில் என்ன போனஸ்னு பார்த்தேன்னு வச்சுக்கிங்க, இனியாவோட சேர்த்து ஓவியாவும் என்கிட்ட வந்துடுவா, அதுதான் இதில் போனஸுங்கிற மாதிரி சிவம் வந்து மாசாக பேசுகிறாங்க.